கூட்டம் எப்படி பாருங்க எப்படி தெரியாது வந்துச்சுனா வந்துச்சு ஒரு படம் குணாகேவே மொத்தமா மறைச்சிட்டாங்க. என்னடா ஜல்லிக்கட்டு, எங்க அப்பா பாரு புலிக்கட்டே பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் லெட்ஸ் சொன்ன மாதிரி நான் வந்து கொடைக்கானலில் இருக்கேன். பட் இப்போயுமே நம்ம கொடைக்கானல் பூம்பாரில் ஸ்டே பண்ணி பழகிட்டோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வயசில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்ல, சின்ன வயசில் ஒரு இடத்துக்கு போயிருப்போம்ல, அந்த இடத்துக்கே நம்ம வந்திருக்கோம். அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டி எங்கள் அப்பாவோட மென்டாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த அங்கிள் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட என்னை வந்து சின்ன வயசுலேருந்து அங்கிள் வந்து என்னை பார்த்தவர். எனக்கு நல்ல ஞாபகம், இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் சின்ன வயசில். இப்போ வந்து தி ஹவ் கன்வெர்டட் திஸ் ஹோம் இன் டு அ ஹோம் ஸ்டே மாதிரி. நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன வீடெலாம் கிடையாது. இட்ஸ் அ வெரி 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 பிக் ஹவுஸ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேலே மட்டுமே இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வீடு, இதுவும் அவுட் ஹவுஸு, அது அவங்க வீடு. நான் கீழே போய் காமிக்கிறேன். இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 பேர் வந்து தங்கலாம், 7 பேருக்கு மேலே தங்கலாம். ஸோ கொடைக்கானலில் பட்ஜெட்டில் வரணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது, பெரிய ரூம். ஸோ நம்பர்ஸ்லாம் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லாமே புது சேச்சுவலாக அவங்க ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. அண்ட் இங்கே அவுட்டில் கூட ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா அங்கே போகலாம். ஸோ மேலே வந்து தே ஹேவ் அ கார் பார்க்கிங். ஸோ அங்கிள் வந்து சொன்னார், நான் வந்து நீங்கள் தங்கியிருந்தேன் இங்கே. ஸோ நான் வந்து அங்கிள் நான் யூடியூப்பில் எடுத்து போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறையா பேருக்கு யூஸ் ஆகும், ஏன்னா சம்மருக்கு நிறைய பேர் நீங்கள் கொடைக்கானல் வருவீங்க, நிறைய பேர் ரூம் கிடைக்கல ரூம் கிடைக்கலம்பீங்க. ஸோ இந்த ஏஜி நெஸ்ட் நம்பர் நான் இங்கே போடுறேன், மறக்காமல் கால் பண்ணி டியூபர் பாஸ் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள். அங்கிள் எங்கள் க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான டிஸ்கவுண்ட்டில், இங்கே எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரேட்டில் நல்லபடியாக பண்ணி தருவாங்க. ஸோ இதுதான் மெயினான ஹவுஸ் பாருங்கள், இவ்வளோ பெரிய வீடுன்னு. இதுதான் மெயினான ஹவுஸு, நம்மளுக்கு வந்து அங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. ஹாய், டியூபர் பாஸ் ஃபேமிலிலாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே நம்ம கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம். நம்ம உங்கள் டியூபர் பாஸோட எனக்கு ஒரு நீண்ட நாள், எனக்கு ஒரு ஆன்மீக குரு, அதாவது 1990s எனக்கோட பயணிக்கக்கூடிய என்னுடைய வழிகாட்டியாக, ஆன்மீக குருக்கூடிய ஒரு நண்பருடைய நண்பன் சொல்லக்கூடாது, என்னுடைய உறவு, என்னுடைய உறவு வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்கே வந்து இன்றைக்கி காலையில் அவங்களுடைய உபசரிப்பு காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமாம், வாங்க தம்பி. வந்து இந்த இதை வந்து அவங்க ஒரு ஹோம் ஸ்டேயாக மாற்றிருக்காங்க. இது ஒரு நாள் வரைக்கும் என்கிட்ட அவங்க சொல்லவும் இல்லை, இதை தெரியவும் இல்லை எங்களுக்கு. ஆனால் ஒரு அருமையான ஹோம் ஸ்டே, அதை பற்றி தம்பி உங்களுக்கு விரிவாக சொல்லுவார். வந்து நீங்களும் இதை வந்து ஒரு ஹோம், அதாவது ஹோம் ஃபீலிங்கோட, அதாவது அவர் ஆன்மீக பற்றுள்ளவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அவங்களோட இருந்து நீங்கள் ஹோம் ஃபீலோட கொடைக்கானல் டவுனில் தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. தம்பி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லுவார். அருமையான சாப்பாடு, நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தடவை வந்தீங்கன்னா திருப்பி வந்துட்டே இருப்பீங்க, காரணம் அவ்வளவு நல்ல ஒரு சாப்பாடு. பின்ன ஹோம் வீடும் எல்லாமே நல்லாயிருக்கு, நீங்கள் ஒன்ஸ் வந்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப வருஷமாக பழக்கம்ல எங்கள் ஓம் சக்தியில் இருக்கிறவங்க தான், நீங்கள் வந்துட்டீங்கன்னா கட்டாயம் திரும்ப திரும்ப வருவீங்க, வாங்க ஒரு இடம் வந்து பாருங்கள். ஐஸ் அதே மாதிரி இங்கே மெனு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மெனுவில் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன வேணும், லஞ்சுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அதை தான் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் பிளேஸ். எங்களுக்கே இந்த வீட்டில் நிறைய மெமரிஸ் இருக்கு. ஆக்சுவலாக சின்ன வயசில் நான் வந்திருக்கேன் இங்கே, அண்ட் இப்போ வந்து அவங்க கெஸ்ட் ஹவுஸாகவே மாற்றிட்டாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. அண்ட் இன்னொரு சூப்பரான ஒரு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வியூ பாருங்கள், வெளியே வந்து இங்கே உட்காந்துக்கலாம், செம்மையாக இருக்கும் நைட்டு. அண்டு இல்லாட்டி இங்கே உட்காந்துக்கலாம், இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் சரியான வியூ. ஆக்சுவலாக சொல்லப்போனால் கீழே வந்து கேம்ப் ஃபயர் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான செட்டப்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ கீழேயுமே ஒரு ரூம் இருக்குது, அனெக்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, கேங்காக உங்களுக்கு ஒரு வீடு வேணும், கேங்காக நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரணும், எங்களுக்கு 15 பேர் இருக்கும், ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா தான் பட்ஜெட்டு, 10,000 ரூபாக்குள்ளே தான் பட்ஜெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா கண்டிப்பாக இந்த திஸ் ஹவுஸ் வில் சூட் ஃபார் யூ கைஸ். ஸோ மறக்காமல் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க, எங்களுக்கு வெரி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க. ஸோ வந்து நீங்கள் டியூபர் பாஸ் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. அதுக்கு எனக்கு நல்ல நல்ல ஒரு அதுக்கான ஒரு 100% நான் கேரண்டி தர முடியும். ஸோ நாட் மணி மைண்டட் பீப்புள்ஸ், வீடு பெரிய வீடு, சொந்த வீடு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி, தி ஹவ் கன்வெர்டட் ஹோம் ஸ்டே. ஸோ வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணிட்டு ஆன்ட்டியோட சாப் கையால் அந்த சிக்கன் 65 மறக்காமல் சாப்பிடுங்க. வச்சபடி எல்லாமே நல்லா போடுவாங்க. இன்றைக்கி காலையில் கூட பொங்கல் சாப்பிட்டோம், பார்த்துருப்பீங்க ஃபியூட்டர்ஸ் நான் போடுறேன், வேறு மாதிரி இருந்துச்சு பொங்கல். அன்றே மாதிரி பார்த்திங்கன்னா இட்ஸ் அ சர்டிஃபைடு இது
ஹோம்ஸ்டே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ் டூரிசம்லேருந்து டிபார்ட்மெண்ட் டூரிசம்னு வாங்கியிருக்காங்க. இன்னொரு எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அங்கிள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சுருக்காரு, பக்கத்தில் இருக்க ஏரியாஸோட ஹாஸ்பிட்டல் போட்டு இந்த ஏரியா ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஐயோ ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்மா, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லைம்மா, இது ஒரு மினி கிளினிக்மா கைஸ், இது ஒரு மினி கிளினிக் கைஸ். ஸோ எல்லாமே ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கனாலுமே ஒரு 10-15 பேருக்கு ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்கும் ஃபன் பண்ணுறதுக்கு. வித் சிசிடிவி கேமராலாம் வச்சு அவுட்டில் ஃபார் சேஃப்டி பர்பஸ்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டூ விசிட் மக்களே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வாங்க, நவ் வி ஆர் கோயிங் டு கோ டு பேரிச்சம் லேக் போகிறோம். ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு, வாங்க பேரிச்சம் லேக் போகலாம். டைம் ஆப். ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா அங்கிள் நல்லா இருக்கீங்களா? ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. ஐ நோ யூ ஃப்ரம் யுவர்ஸ் பாய்ஹுட். அங்கிள் வந்து நீ வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காங்க, ஃபோட்டோஸ் கூட நிறையா இருக்கு. அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன அங்கிள் இங்கே போயிருந்தோம் நம்ம அந்த இடம் செங்கல் தேரி, செங்கல் தேரிக்கு போய் அங்கே போய் சாமி கும்பிட போனோம் கரமாண்டியம்மனை. அப்போ வந்து சரத் வந்து குட்டி பையன், ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு பாய். ஆமாம், எல்லாம் வி ஹேட் ஏ வெரி ஒண்டர்ஃபுல் டைம் தேர். அண்ட் ஹேட் ரொம்ப நல்ல விதமாக இங்கே பூஜைலாம் பண்ணோம். நம்ம வந்து சரத்தினுடைய ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி எல்லாமே ஃபார் மோர் தேன் 30 இயர்ஸ் மோர் தேன் 30 இயர்ஸ் வேர் ஆல் வெரி க்ளோஸ் ஃபேமிலி. அண்டு ஆன்மீகத்திலையும் நட்புலேயும் ஒரு இலக்கணமாக அவங்க எங்கள் கூட இருக்கிறாங்க. நாங்களும் எங்கள் சொந்தம்தான், அவங்கள சொந்தத்தை விட அதை உயர்வாக அவங்கள வச்சுருக்கோம். அவங்களும் அதே மாதிரி எங்களை பாசமாப்பா எங்கள் கூட பழகிறாங்க. ஸோ கைஸ், அங்கிளோட வீடு தான் இது. சரத் எங்கள் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஃபேமிலியோடு வந்திருக்காரு, அது அவருடைய குட்டி ராணியோடு வந்திருக்கிறாரு. ஐ எம் வெரி ஹாப்பி டு ரிசீவ் ஆல் ஆஃப் தம். அண்டு மொரோ அதோட அவங்க எங்கள் வீட்லேயும் வந்து 2 நாள் தங்கியிருந்து எங்கள் கூட ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரங்களை செலவழித்தாங்க. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறேன். தேங்க்ஸ் அங்கி, தேங்க்ஸ். நல்லா இருக்கும். ஆக்சுவலாக கைஸ் அங்கிளோட வீடு தான் இது. ஸோ கொடைக்கானல் வாங்க, கண்டிப்பாக வந்து டியூப் சப்ஸ்கிரைபர்னு கால் பண்ணி சொன்னீங்கன்னா அங்கிள் வந்து கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. அங்கிள் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? டெஃபினெட்லி உண்டு, நிச்சயமாக உண்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இவ்வளோ பெரிய வீடு, 10-15 பேர் வந்தாலும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டூ காண்டாக்ட் தம். நெச்சுக்கோ, தேங்க்யூ. சொந்தத்தை விட ஒரு நெருக்கமான சொந்தம் நீங்க, கூட பிறக்க தம்பியை விட உயர்ந்த தம்பிகள் நீங்கள். எங்க தங்கச்சி இது, எங்க குழந்தை, குழந்தைகள் நல்லா இருங்க. நீங்க ஆயுஷ்மான் பாபா, தீர்க்க சுமங்கலி பாபா, கிளம்பியாச்சு. மேலே கார் பார்க்கிங் இருக்கு, ஸோ நோண்டிட்டு வரை காரு பைக்கு. என்னக்கா எங்களுது? சவுச்சோ, சவுச்சோ. ஓகே, பிஞ்சு இந்த கிளம்பியாச்சு. இங்கே பைக்கில் வந்தாலும் சரி, பசங்களாம் வந்தாலும் சரி, மேலே வந்து இடம்லாம் இருக்குது. ஸோ வெரி கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கெலாம் பயப்பட தேவையில்லை, வந்து ஃபன் பண்ணிட்டு போங்க கொடைக்கானலில். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, இங்கே ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலாக வீக்கெண்டு கிடையாது, இது வீக் டே தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் தான் பண்ணிட்டுருக்கோம். வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து நகரவே முடியலையா, அவ்வளோ கூட்டமாக. ஸோ சம்மர் முடிகிற வரைக்குமே இப்படி தான் இருக்கும். ஸோ ரூம்ஸ்லாம் கிடைக்காட்டியும் கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு ஏஜி நெஸ்ட் இருக்குது இல்லைப்பா, ஏஜி நெஸ்ட். ஸோ பார்த்தீங்களா கைஸ், அவங்க வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு 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 அப்பாவோட ரொம்ப ஒரு மென்டார் மாதிரி. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இதே பண்ணோம், சும்மா வந்து நம்ம ப்ரொமோஷனுக்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கிள் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு நீங்களாம். ஸோ வெரி ஹாப்பி டு மேக் திஸ் வீடியோ ஃபார் அங்கிள் இல்லைப்பா. எஸ், நாங்கள் இப்போ வந்து பேர்ஜம் லேக் போயிட்டுருக்கோம். ஸோ வெரி டிராஃபிக். பேர்ஜம் லேக்குக்கு பெர்மிஷன் லெட்டர் வேணும் மக்களே. யார் எல்லாரையும் பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் போக முடியும். நான் வந்து ராங் டர்ன் கிளப் மூலியமாக வாங்கினேன். ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட வேணால் கேளுங்க, இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் வாங்கிக்கலாம். பட் இதுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு இதுக்குள்ளே தான் குணா கேவு, பைன் ஃபாரஸ்ட் எல்லாமே இருக்குது. 50 ரூபா என்ட்ரி ஃபீஸ். கூட்டம் பாருங்க, எப்படி பாருங்க, எப்படி தெரியாது. குணா கேவெலாம் போனால் சொல்கிறேன், அவ்வளோ கூட்டமாக இருக்குது குணா கேவ் அந்த இடத்துல. ஃபுல் கேரளாக்கு ரோடு மக்களே, வந்துச்சுனா வந்துச்சு ஒரு படம்,
குணாகேவே மொத்தமாக மறைச்சிட்டாங்க. நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் குணாகேவே இதுவுமே பார்த்ததே கிடையாது, இந்த ஏரியாவுக்குள்ளே வந்ததே கிடையாது. இப்போயுமே வந்தால் பூம்பார கொடைக்கானல் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிட்டேன். குணாகேவ் நானும் நேரில் நான் பார்த்ததே கிடையாது ஆக்சுவலாக. ஹெவி டிராஃபிக் ஜாம் நியர் குணாகேவ். செக் பாயிண்ட் இருக்குது, இங்கே வந்து நீங்கள் போய் வாங்கணும். போய் வாங்கிட்டீங்கன்னா மொயர் மொயர் பாயிண்ட் டு பெல்ஜியமில் பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. பட் நீங்கள் போய் அங்கே நின்று வாங்கணும். அதான் இங்கே ஃபாரஸ்ட்டில் போய் வாங்கணும். உங்கள் வண்டி நம்பர்லாம் கொடுக்கணும், ஆதார் கார்டு கொடுக்கணும், ஃபோன் வண்டியோட ஃபோட்டோ அனுப்பணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க எத்தனை விசிட்டர்ஸு அப்படின்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதுவுமே த்ரோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க மக்களே. வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் இதுவுமே. ஸோ வாங்க, ஃபஸ்ட் டைம் வந்து போகிறோம். லெட்ஸ் கோ இன்டு பெல்ஜியம் லேக் ரோடு. வாங்க. இப்போயுமே ஆக்சஸ் கிடையாது. இந்த இதில் வந்து வைல்ட் லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தி. யானை, சிறுத்தை, புலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ யானையெல்லாம் இறங்கிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் தர மாட்டாங்க. ஸோ இது இப்போ ஓப்பன் ஆகிருக்கும், இப்போ க்ளோஸ் ஆகிருக்கும்னு சொல்லவே முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் லக். ஸோ யானை இறங்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க. தயவு செஞ்சு யாருமே வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். இன்னும் நல்லா டீப்பான ஒரு காட்டுக்குள்ளே 12 கிலோமீட்டர் போகிறோம். ஸோ தயவு செஞ்சு நடு ரோட்டில் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதோ இதுவுமே பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தானது. உங்களுக்கும் ஆபத்து, வைல்ட் லைஃபுக்குமே தேவையில்லாது. ஸோ டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். முடிஞ்சால் நம்ம என்ன ஏதாச்சும் அனிமல்ஸ் பார்க்க முடியுமான்னு நம்ம ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் கோ. அவங்க விசேஷமா வாக் பண்ண தொடங்கிட்டீங்களா? நல்லா வாக் பண்ணுறீங்களா? எங்கள் அம்மா வாக்கிங்க, எங்கள் அம்மா ரன்னிங் ரேஸே போயிட்டுருக்கு. அதுவும் ஹில்ஸ்லலாம் ஏறிக்கிட்டு ரெண்டு கால் ஆப்ரேஷன் பண்ண மாதிரியா இருக்குது எங்கள் அம்மா. இங்கே பாருங்க மக்களே, ஆஃப்டர் ஆப்ரேஷன் எங்கள் அம்மாவோட அப்டேட் நிறைய பேர் கேட்டீங்க. இங்கே பாருங்க எப்படி நடக்க முடியல. எங்கள் அம்மா வேறு மாதிரி நடக்கிறாங்க. 6 மந்த்ஸ் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி, அண்ட் ஷீ இஸ் டூயிங் வெரி கிரேட். வலி ஏதாச்சும் இருக்கம்மா? இப்போ நல்லா இருக்குல்ல? ரெண்டு மட்டும்தான் ஒரு மேலே பாரு பாக்கு, பாக்கு வெயிலும் அடிக்குது பாகும் அடிக்குது. வெல்கம் டு கொடைக்கானல். பயமா இருக்குல்ல? அங்கேருந்து பார்க்குறப்ப ஒன்றும் தெரியல. என்ன பாயிண்ட் இது? சைலண்ட் வேலி. சைலண்ட் சைலண்ட் வேலியா? அம்மா அந்த மிஸ்ட்டு பாருங்க ஐஸ், பிரம்மாண்டமாக இருக்குது. பக்கத்துல இருந்து பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு. அந்த அது பாருங்க, அந்த அந்த மலையை பாருங்களேன். அரை மிஸ்ட்டு இல்லாமல் சூப்பராக இருக்குது. ஏ கைஸ், மஞ்சுமன் பாய்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. கீர்த்தி வந்து சுபாஷே இப்படி கத்துவணி சரத்தே சரத்தே, எங்க அம்மாவும் நீ இப்படி உங்க கத்துவ சரத்தே அப்படின்னு கத்துவீங்க. ஸோ இன்னும் நிறைய இருக்கு, பட் ரொம்ப டேஞ்சரான இடம் இருக்கு. பார்த்தீங்கன்னா பழமையான ஒரு முருகன் கோயில்மா. வா, சரியான பழமையான முருகன் கோயில். வேறு பாருங்க இப்படி இருக்குங்க, சரியான பழமையான முருகன். முருகா முருகா ஆட ட்ரிபர் பாஸ் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கணும். முருகா நான் நல்லா இருக்கணும். முருகா சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்தோம், ரொம்ப லிமிட்டட் க்ரௌடு தான். பெர்மிஷன் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் க்ரௌடான பீப்புள்னால அப்பா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கொடைக்கானலே ரொம்ப ஃபுல் க்ரௌடு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் லேக்கோட இங்கே தான் நம்ம இங்கே பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணிட்டு மேலே ஒரு கோயில் இருக்குது, இங்கே ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் நடந்து போனால் லேக் பார்க்கலாம். சின்னது தான், பட் ஒரு கூட்டத்துலேருந்து வந்துட்டு தனியாக லைக் ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெல்ஜியம் லேக் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னும் வின்டரில் நல்லா குளிர் நினைக்கிறேன். இது வந்து இப்படி இருக்குன்னா வெயில் நின்றா வெயில் அடிக்குது, நிழலில் போனால் காற்று குளிருது. யாரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இட்ஸ் குட். நான் 1976 நாகமலை புதுக்கோட்டை வெள்ளச்சாமியார் காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது மரம் நடுறதுன்னு சொல்லி ஒரு ஸ்கீமில் எங்கள் என்எஸ்எஸ்லேருந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. இந்த பேரிஜம்ல லேக்கு கூப்பிட்டு வந்து நான் தங்கியிருந்தது இந்த மறக்க முடியாத ஒரு மலர் நினைவுகள். இந்த கட்டிடத்தில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அது பழமை மாறாமல் அப்படியே இருக்குது.
ஓட்டு மட்டும் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க அவளுக்கு. இங்கே ஒரு சமையக்காரர் வச்சு எங்களுக்கு சமைச்சு போட்டாங்க. கிட்டத்தட்ட 1976 இங்கே வந்து ஒரு 22 நாள் என்னமோ நினைக்கிறேன் தங்கியிருந்தோம். தங்கியிருந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற காடுகளுக்கெல்லாம் போய் அங்கே மரம் நட்டுக்கிட்டு இருந்தோம். அது அருமையான நினைவுகள் எனக்கு திரும்பி வந்தோடனே இந்த முருகன் கோயிலை என்னால் மறக்கவே முடியாது. சிவாஜி கணேசன் இங்கே வரான்னு சொல்லி நாங்கள் ஓடணும் அங்கேருந்து தங்கியிருந்து. என்னுடைய சரத், என்னுடைய உங்கள் டீபர் பாஸ் உடைய சரத்தினுடைய உதவியால் திரும்பவும் இந்த இடத்த வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எப்படி தான் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதெல்லாம். அப்போ வந்து சுடுதிலாம் கிடையாது, குளிக்கிறதே ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த சமயக்காரன்ட்ட கெஞ்சி கெஞ்சி குளிப்பான். கீழே என்ன செய்வாங்கன்னா மரப்பலகை போட்டிருப்பாங்க, அந்த மரப்பலகை மேலே தான் படுத்துருப்போம். சார் மறக்க முடியாத நினைவுகள் 1976 நினச்சி பாருங்களேன், நினச்சி பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், 24 48 வருஷம் ஆச்சு. அதுக்கு பின்னால் அந்த இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நிமிஷமுமே இனிமேல் நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அதுதான் சாலை சிறந்தது. 1976 அப்போ அப்பையும் வரவழையில் ஏதோ ஒரு மோசமாக இருக்கணும், சூப்பராக இருந்திருக்கும். இப்போ ஃபாரஸ்ட்டு எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலாக இருக்கார் மக்களே. ஒரே ஃபோட்டோஸு, பழைய நினைவுகள், என்ன பண்ணாருன்னு தெரியல, நினைவுகள் மட்டும் இருக்குது. இங்கே பாருங்க எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு. அப்போ என்னப்பா பண்ணாது முன்னாடி பண்ணுப்பா. அதை என்னது இருக்கு பிடிச்சிருக்கேன், தச்சு ஓடாமல். யார் புளியா? புளியை இங்கே பிடிச்சிருக்கேன் பாரு, கழுத்தை பிடிச்சிருக்கேன், காதை ரெண்டு காதையும் பிடிச்சி நிப்பாட்டியிருக்கேன். என்னடா ஜல்லிக்கட்டு, எங்கள் அப்பா பாரு புளிக்கட்டே பண்ணிக்கிட்டு இருக்காரு. கைஸ் இங்கே புளி மட்டும் இல்லை, சிறுத்தை, நரி, மாடு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் வந்தாலும் நிறைய மெமரிஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு சார் தாய்லாந்து பட்டையெல்லாம் போயிட்டு காசு கொடுத்துக்கிட்டு பேர் ஜம்லே புள்ளியெலாம் இருக்குது ஃபோட்டோ. ஹே கைஸ், இதான் வந்து அந்த பாஸு, இது நம்ம வாங்கணும். 200 ரூபீஸ் நான் காமிச்சிருப்பேன் 3.2 லேக்கில். ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக வந்து கவர்மெண்ட்லேருந்து பஸ்ஸஸும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக ரூபீஸ் எவ்வளோன்னு தெரில. ஸோ தெரிஞ்சால் நான் வந்து அதுக்குள்ளே ரிசர்ச் பண்ணி இங்கே போகிறேன். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற வேனில் வந்துட்டு அவங்க வேன்லேயே போகலாம். ஸோ நைஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்ப்ளோர். ஏன்னா அங்கெல்லாம் செம்மையான கூட்டம் கூட கேவோ அது இதுலாம். பட் இங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஒரு நாளைக்கே 50 அந்த மாதிரி தான் அலோவ் பண்ணுவாங்களாம். அது எல்லா நாளும் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டாலும் தெரியாது. பிகாஸ் யானை இந்த மாதிரி ஏதாவது இறங்கிட்டால் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ இட் வாஸ் ஒர்த் டைம். அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் நான் வந்து ரொம்ப நாளாக எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த பேர்ஜம் லேக்கில் நான் போனேன் போனேன்னு. ஸோ அதையுமே நான் நிறைவேற்றிட்டேன் எங்கள் அப்பாவோட ஆசையை. ஸோ வெரி வெரி ஹாப்பி கைஸ். எங்கள் அப்பாவோட பெரிய ஆசை, ரொம்ப நாள் அவர் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டார் ஆக்சுவலாக அந்த இடத்த பார்த்தோன்னே. நம்மளுக்கே இருக்கணும், நானே இந்த இடத்த ஒரு என் பையன் கூட்டிகிட்டு வந்து திருப்பி நீங்கள் காமிச்சா நான் சொல்லுவேன், நான் எங்கள் அப்பாலாம் இங்கே வந்தோம், அது வரைக்கும் நாங்கள் போய் ஃபோட்டோ எடுத்தோம், எங்கள் அப்பா இங்கே தான் தங்கினார். ஸோ இட்ஸ் ஆல் இங்கே ஒரு மெமரி. ஸோ எங்கள் அப்பாவுக்கு அந்த மெமரி எனக்கு திருப்பி கொடுத்துருக்கேங்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸை தயவு செஞ்சு எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பட் ஸ்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களை சின்ன வயசில் இருக்கப்போ நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இட்ஸ் டைம் ஃபார் யூ டு டேக் தம் பேக் டு த சேம் பிளேஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பிளேஸ். தயவு செஞ்சு நான் சொன்னதை கொஞ்சம் யோசிங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். கிவ் தம் ப்ரியாரிட்டிஸ், கிவ் தம் டைம், கண்டிப்பாக தேல் பி ஸோ ஹாப்பி. அண்ட் எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஸோ ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் மக்களே. ஸோ கடைக்கானல் இஸ் ஆசம். தேங்க்யூ ஸோ மச்.